హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు దుబాయ్ డైరెక్టరీ బాల యూట్యూబ్ ఛానల్. రైట్, వెరు సర్వై వెరీ బిగ్ బాస్ ఐపీఎల్ వరల్డ్ కప్న హిందీ படம் ரிவ்யூ எடுத்துனோம்ல. ரைட், டிபுக் என்னடாங்கிறீங்களா? அப்படி ஒரு படம் வந்திருக்கு அமேசான் ப்ரைமில் பார்த்தேன். இம்ரான் ஹாஷ்மி நடிச்சது. இம்ரான் ஹாஷ்மி ரீசெண்டாக தான் சேஹரேன்னு ஒரு படம் வந்தார். அது அமிதாப் பச்சன்லாம் இருந்து படத்தை காப்பாற்றிட்டார். இந்த படம் எப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன்னே, இந்த படம் ஆக்சுவலாக மலையாள ரீமேக்குங்க. 4 வருஷம் முன்னாடி எஸ்ரான்னு ஒரு படம் வந்தது, செம்ம ஹிட்டு. அந்த படம் 8 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 50 கோடி வசூலாச்சு. அது தேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சு. பிருத்திவிராஜ் நடித்தது. அதில் பிரியா ஆனந்த் கூட இருக்காங்க. அப்புறம் தாமஸ் டொவின்டோ தாமஸ் அவர்தான் நடித்த படம். எனிவே, அதை விடுங்க. அந்த கதையை தான் அதே டேரக்டர் தான் இதுவும் எடுத்திருக்காரு. டைரக்ஷன் ஜே இம்ரான் ஹாஷ்மி. இது புது ஜேர்னல். பொதுவாகவே அவர் என்ன மாதிரி படம் நடிப்பார், ரொமான்டிக்காக தான் நடிப்பார். ரொமான்டிக்கு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடிப்பார் அவர். திடீர்னு மர்டர் மிஸ்ட்ரி அப்படி வருமே தவிர ஹாரர். அவர் இன்டர்வியூ நிறையா கொடுத்துருக்காரு. புது ஜேர்னரு எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், இந்த மாதிரி நான் பார்த்ததே லைஃப்பில் ஸ்டோரி அப்படிலாம் சொன்னார். எனிவே, கதைக்கு வருவோம். சிம்பிள்ங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஹஸ்பண்டு இம்ரான் ஹாஷ்மி, ஒய்ஃபு வந்து நிக்கிட்டா. இவர் வந்து இவரோட ஜாப் வந்து டிஸ்போசல், வேஸ்ட் டிஸ்போசலில் அந்த பிளான்ட்டில் வேலை பார்க்குறவர். டக்குன்னு அவருக்கு போஸ்டிங் வேறு இடத்துல கிடைக்குது. மும்பைலேருந்து மொரிஷியஸ் வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஒய்ஃபுக்கு ஏற்கனவே மிஸ்கேரேஜ் ஆச்சு. அதுலேயே அவங்க அழுதுகிட்டு வருத்தமாக இருக்காங்க. இவர் நினைக்கிற புது சிட்டிக்கு போனால் கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும்னு அங்கே வராங்க. வந்தவங்க சும்மா இருக்க வேணாமா, ஒரு கடைக்கு போகிறாங்க ஷாப்பிங் பண்ணுறேன்னு. போயிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கி வராங்க. அந்த வந்து ஆன்டிக் பாக்ஸ். எல்லாருக்குமே ஆன்டிக் பொதுவாக பிடிக்கும். ஆன்டிக் தெரியலையா, அந்த ஆன்டிக் பாக்ஸு. அதை திறந்தால் உள்ளேருந்து ஒரு அமானுஷ சக்தி வந்துடுது. அமானுஷ சக்தி வந்து எங்களை ஆட்டி படைக்குது. இதுதான் ஸ்டோரி. கடைசியில் என்ன ஆச்சுன்னு, அடித்து துவைச்ச பழைய கதை தான். பட் வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க புது ஸ்டார் காஸ்ட்டோட. அண்டு எப்போதுமே ஹாரர் படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியம். இதில் மியூசிக் ஓகே, அவ்வளோலாம் பயமுத்துற மாதிரி ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்டே இல்லை. 1-2 சீனை தவிர தனி பங்களா, இவங்களுக்குன்னு ஒரு பங்களா கிடச்சிரும். எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் தனி பங்களா யாருமே இல்லை. இவங்க மட்டும் இருக்காங்க. சேர படத்துலன்னா 7-8 பேர் இருந்தாங்க. இதில் 1-2 சீன் வேணால் சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க. இம்ரான் ஹாஷ்மி வந்து படிக்கட்டில் ஏறுவார். ஏறும்போது இருட்டாக இருக்கும், என்னமோ சத்தம் ஓடுது மேலே, டக்கு டக்குன்னு கேட்கும். என்னென்னு பார்க்கலான்னு ஒரு டார்ச் எடுத்துகிட்டு அப்படி படிக்கட்டில் ஏறி போவார் தேட்டருக்கு. ஸோ அந்த சீனை கொஞ்சம் டென்ஷன் வர மாதிரி இருக்குது. பட் அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. லைட்டிங்லாம் அந்த இடத்துல அவர் டார்ச் இல்லைன்னா கூட லைட்டு நல்லா அடிக்குது. அங்கே டார்ச் எல்லாமே கூட போயிருக்கலாம். இப்போது வந்து இருள்னு ஒரு படம் வந்தது மலையாளத்தில். அதில் பார்த்திங்கன்னா லைட்டிங்கு ஒரே வீட்டுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் லைட்டிங். லைட்டிங் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் இருட்டில், இருள்ன்ற படத்தில். பட் இவங்க இதில் கொஞ்சம் வந்து பயம் வரலை. லைட்டிங்லாம் சரியில்லை. இவரே டேரக்டர் தான். இருள் நல்லா போச்சு, இதில் ஏன் அப்படி சரியாக கவனிக்கலன்னு தெரில. விஎஃப்எக்ஸு கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. ஸோ அந்த ஒரு சீன் சொல்லலாம். அந்த ஃபுட் ஸ்டெப் படிகளில் ஏறி போய் டார்ச் வச்சுட்டு இது. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து செவுத்தில் 2 பேர் விளையாடுவாங்க என்னமோ போட்டு போட்டு. அப்போ பேய் வந்து அட்டாக் பண்ணுமான்னு நமக்கு ஒரு பீதி வரும். அந்த சீனை கொஞ்சம் இழுத்து விட்ருக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. டக்குன்னு முடிஞ்சு போடுது அந்த சீனு. அந்த சீன் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ மொத்தத்தில் ஹாரர் பயம் காமெடி கிடையாது. ஹாரர் காமெடின்னு ஏமாத்தலை நம்மளை. இது ஹாரர் படம் தான். சில சீன்லாம் வந்து மணிச்சித்திரத்தாளர் மோகன்லால் நடித்தது. தமிழோட சந்திரமுகின்னு வந்து அந்த சீனை சில இதெல்லாம் ஞாபகப்படுத்துது. டிபுக் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? மனுஷன் உள்ளே போன ஆவி, அதுதான் டிபுக்கா ஜூவிஷ். அது அதுக்குள்ளே போயிட்டு அதோடய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆவி ஒருத்தர் விட்டு வெளில போகுமா. இப்படி தான் மோஸ்ட்லி எல்லா ஆவி படமும் இருக்கும். பின்னாடி ஒரு கதை, இப்போ அரண்மனை திரிவிட வந்தது ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி இவருங்களும் ஒரு கடைசியில் ஒரு கதை சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸராக கௌரவ் சர்மா வராரு. அவர் ரோலை நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஆம்பியன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, பார்க்க பயமாக இருக்குது. பட் நிறையா அடித்து துவைச்ச கதை பார்த்து பார்த்து பழகிடுச்சா? காஞ்சூரிங் மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சிங்களாம் இருக்காது. அதெல்லாம் பயம், எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும். பட் இது சுத்தமாக பயமாக வரல. அண்ட் அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஹாட் ஸ்டாரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்ரான்ற படம் டிப்பிக்கல் வரிக்கு வரி அதுதான். இம்ரான் ஹாஷ்மிக்கு ஒரு புது அட்டெம்ட் இது. நான் சொன்னாலே எப்போதுமே ரொமான்டிக்காக தான் நடிப்பார். டாக்ஸி டிரைவராக வருவார், மாடர் மிஸ்ட்ரி வருவார், கடத்திட்டு போயிடுவார் யாரையாவது. இந்த மாதிரி படம்லாம் மகேஷ் பட் படத்தில் நடிச்சிட்ருப்பார். இப்போ ஒரு புது ஜேனல் டிபுக் ஆச்சா. இது அமானுஷ சக்தி ஒரு பாக்ஸ்லேருந்து வெளில வந்து எப்படி ஆட்டி படிக்குதுன்னு அதோட வேறு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் வாட்ச். எப்படியும் அமேசான் ப்ரைம் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பீங்க, இதுவும் பார்த்து விட்ருங்களேன். ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்குறனால இங்கிலீஷ் சப்டைட்டிலாம் இருக்குது, எல்லா டைட்டிலும் இருக்குது, பார்த்துக்கலாம் நீங்கள். அண்டு அந்த இம்பேக்டை ஏற்படுத்திச்சா இஸ்ரா? இல்லை, அந்த படமும் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை 4 வருஷம் முன்னாடி உள்ள மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட் நவ். இந்த பேண்டமிக்கில் எல்லோரும் உட்காந்து ஓடிடியில் எல்லா விதமான ஜேனர் படமும் பார்த்ததுனால நம்மளே எல்லாருமே ஒரு டைரக்டர் ஆகிட்டோம். போ, வீட்டுக்கு ஒரு யூடியூபர் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க. ஸோ அந்த கோணத்தில் பார்த்தா இது வந்து உங்களுக்கு பிடிக்காது தான். எனிவேஸ்,
இந்த ரிவ்யூ பிடிக்குதா மட்டும் சொல்லிவிடுங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.